ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வாழைக்காய் கட்லெட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம உடுமலை கிச்சனில் வாங்க, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் இருந்தால் போதும், ஒரு சூப்பரான கட்லெட் பார்க்கலாம். வாங்க, அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய பல்லாரி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அது ஒரு ப்ரௌன் ஷேட் வர வேண்டியதில்லை, லேசாக வதங்கினா போதும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை. இப்போ இதை மாதிரி வதக்கி இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரே ஒரு வாழைக்காயை 4 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு வாழைக்காயும் 2 உருளைக்கிழங்கையும் 4 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். இதே மாதிரி தோல் உரித்து எடுத்துருங்க, தோலோடு போடுங்க. 4 விசில் வெந்ததுக்கப்புறம் எடுத்து இதை மாதிரி தோல் உரிச்சிருங்க. இப்போ உருளைக்கிழங்கையும் தோல் உரிச்சிக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக போட்டிருக்கேன், 150 கிராம். இப்போ அதையும் நீங்கள் தோல் எடுத்து இதை மாதிரி போட்டுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு தான் நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா மசிச்சிக்கலாம், மேஷர் வச்சு மசிச்சிக்கோங்க, இல்லைன்னா கையால் மசிச்சிக்கலாம். நல்லா மசிச்சிருங்க, கட்டி இல்லாமல் மசிக்கணும். இதே மாதிரி மசிச்சாச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு தண்ணிலாம் ஊற்ற தேவை கிடையாது, அதில் உள்ள தண்ணியே போதும். ஒரு பச்சை மிளகாயும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பாதி லெமனை பிழிஞ்சு ஊற்றியிருக்கேன். ஊற்றி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க, இதில் உள்ள தண்ணியே போதும். அதுக்கு தண்ணிலாம் தேவை கிடையாது, தண்ணி ஆயிரும். இதை நல்லா பிசைஞ்சிருங்க, அதில் உள்ள தண்ணி இருக்கிற தண்ணியை கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி நல்லா மசிச்சு பிசைஞ்சிருங்க. மசாலாலாம் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். வழக்காக இந்த மாதிரி வச்சுட்டு கையில் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சிக்கணும், இல்லைன்னா ஒட்டும். இதே மாதிரி நீங்கள் லேசாக தேய்ச்சி ரெண்டு கையிலையும் தேய்ச்சிட்டு இதே மாதிரி எடுத்து சின்ன உருண்டைகளாக உருட்டி உங்களுக்கு ரவுண்டு ஷேப் வடை மாதிரியும் தட்டி போடலாம். நான் ஸ்கொயராக போடுறேன். இப்போ பாருங்கள், அளவாக தட்டணும். ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாகவும் இல்லாமல் அளவான ஷேப்பில் நீங்கள் தட்டிக்கோங்க. இந்த இதை மாதிரி வரணும். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது எண்ணெயில் பொரிக்க வேண்டாம், எண்ணெயும் குடிக்காது. இதே மாதிரி நீங்கள் இதை மாதிரி தட்டிக்கோங்க. இப்படி ஒவ்வொன்றா தட்டி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி தேய்ச்சி வச்சுருங்க. இது சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வாழைக்காயில் செஞ்சீங்கன்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு அருமையான கட்லெட் இது. இதை மாதிரி செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது, எண்ணெயை ஊற்றிடலாம். கடாய் காஞ்சிக்கிட்டு இருக்கு, எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எண்ணெய் சூடானும் அந்த கடாயில் ஒவ்வொன்றா இப்படி வச்சிடலாம். நிறைய வைக்க வேண்டாம், ஒரு 4-5 வைங்க. உங்கள் கடாய் எவ்வளோ பெருசோ அது அளவுக்கு வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சி போயிடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்தோன்னே திருப்பி பாருங்கள், இதே மாதிரி லேசாக வெந்து வந்திருக்கும். மெதுவாக திருப்பி விடுங்க. இதே மாதிரியே திருப்பி திருப்பி போடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வேகும். இங்கே பாருங்க, இப்படி வெந்துடும். ரொம்ப தீயை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சி போயிடும். எல்லாம் வெந்தது தான் இதே மாதிரி வேக வச்சுக்கலாம். இந்த பாருங்க, கோல்டன் ப்ரௌன் ஆனவொன்னு இப்படி எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரியே எடுத்துடலாம். மிச்சம் இருக்கதையும் போட்டுக்கலாம். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.